ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு நம்ம டாக் தமிழ் சேனல். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த 2024 பத்து மற்றும் 12வது முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு அன்னார்கருணை ஒர்க்கர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 10வது முடித்த மாணவ மாணவிகளாக இருந்தால் 2400 ரூபாய் ஆகும், 12வது முடித்த மாணவ மாணவிகளாக இருந்தால் 3000 ரூபாய் என்ற விதத்தில் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு என்னென்ன எலிஜிபிள், இது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத A to Z டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க, நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அமைப்பு சாலா தொழிலாளர் நலவாரியம் சொல்லக்கூடிய இந்த ஒரு நலவாரியத்திலிருந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இந்த போர்டில் மெம்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து கிடைக்கும். யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி எந்த ஒரு யூஸுமே பயனுமே இல்லாத வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதற்கு அப்ளை பண்ணி உங்கள் குழந்தைகள் யாராவது 10வது 12வது முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ 10th 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10வது வகுப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரிஜினல் மார்க் ஷீட்டும், 12th கொடுத்துருக்கிற ஒரிஜினல் மார்க் ஷீட்டும் வைக்கணும். அதன் பிறகு மாணவிகளுடையது ஒரிஜினல் ஆதார் கார்டை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதன் பிறகு கார்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பருடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் புக், லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பேங்க்கில் வந்து லாஸ்ட் 6 மந்த்தாக பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனாக இதில் நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிவிட்டு லைவ் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 7-15 நாட்களில் இந்த ஒரு அமௌண்ட்டு உங்கள் பேங்க்கில் வந்து வந்துடும். இப்போது இதை நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு உங்கள் கிட்ட வந்து இருக்கணும். அந்த கார்டு இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரினியூவில் வந்து இருக்கணும். ரினியூவில் இருந்துச்சுன்னா சரியாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டு குழந்தைகள் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10th 12th கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். இது வந்து க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஜஸ்ட் TNUWW போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டாக வந்து வந்துடும். இதில் தமிழ்நாடு அண்ணா கிடையாது ஒர்க்கர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கிளைம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு உள்நுழைவில் கொடுக்கணும். இந்த உள்நுழைவு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம்னு இருக்கும். இந்த யூசர் நேம் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் கார்டிலே வந்திருக்கும். ஒருவேளை எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தின் எண்ணெய் அல்லது பதிவு எண்ணி அறியன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. அதாவது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டில் என்ன நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிங்களோ அந்த நம்பரை வந்து போட்டு சர்ச் வந்து பண்ணிக்கோங்க. சர்ச் வந்து பண்ணிங்கன்னா என்னென்ன கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஷோவாயிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். இதை எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க ஃபர்ஸ்டா ஓபன் பண்றீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் நீங்க பாஸ்வேர்டா வந்து போடணும். எந்த ஒரு ஸ்லாஸும் வந்து போடாம நீங்க அப்படியே டேட் ஆஃப் பர்த் பிளஸ் உங்களுடைய மந்த் இயர் வந்து போட்டிங்க அப்படின்னா லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து இப்போ பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னீங்கன்னா கீழே கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கும். இதில் உங்களுடைய இப்போ நீங்க காப்பி பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 டைம் ஓடிபி பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். இப்போ நான் ஒரு ஓடிபியை போட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய SMS-க்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு மொபைலில் வந்துருக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. 7 நம்பர் பாஸ்வேர்டாக உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் உள்நுழைவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை முறை நீங்கள் ரினியூவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஷோவாக இருக்கும். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க காமிச்சிருக்கும். ஒருவேளை இந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கைபேசி எண் தொலைந்து விட்டதான்னு கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதை கொடுத்தீங்கன்னா நியூ நம்பரை நம்மளால் வந்து சப்மிட் பண்ணிக்க முடியும். சப்மிட் பண்ணிட்டு நம்பரை ஈஸியாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல கிளைம்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஃபார் 10th 12th பாஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடியது ஆதார் கார்டு, அதன் பிறகு உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபாக இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, அதே பிறகு SC ST ஆக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுவோம்.
பண்ணணும். அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை அந்த ஒரிஜினல் ரேஷன் கார்டு வந்து சப்மிட் பண்ணணும். இந்த இடத்துல ரேஷன் கார்டுடைய PDF சப்மிட் பண்ணணும். அதன் பிறகு இதற்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு சப்மிட் பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்திருக்கும். இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோடு கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணி இந்த பேஜில் அப்லோடு வந்து பண்ணுற மாதிரி வரும். அதன் பிறகு கிளைம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்கும். இது வந்து எந்த யூனியன் கிட்ட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க கிட்ட இதில் வந்து தேவையான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அதன் பிறகு இதில் பேங்க் புக்கை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதன் பிறகு இதனுடைய லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் பேர் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் வந்து பண்ணிவிட்டு யார் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனாவது வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th or 12th அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அகாடமிக் இயர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் 2023-22 வந்து கேட்டிருப்பாங்க. அந்த அகாடமிக் இயரையும் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த இயருக்கான அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா 2023-24 வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்த பிறகு இதை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த பர்சனுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த மாணவருடைய ஆதார் கார்டை இந்த இடத்துல வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கோங்க. இதில் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 2024 இருந்தால் 2024 மே மந்த்தில் எப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்ற டீட்டெயிலை வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு ஸ்கூலுடைய அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரிஜினல் மார்க் ஷீட்டை இந்த இடத்துல வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த தொழிலாளியுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் சிக்னேச்சர்னுக்கும் தொழிலாளியுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு லைவ் ஃபோட்டோ இருக்கும் அதாவது டேக் ஃபோட்டோ எடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் பண்ண பிறகு ப்ரீவியஸாக உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லியாக சப்மிட் வந்து ஆகிடும். ஆன பிறகு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு குறைஞ்சது 7-15 நாட்களில் இது வந்து அப்ரூவல் ஆகி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த கார்டு வச்சிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி கிளைம்ஸ்லாம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.